மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். நடிகை சமந்தா இதோட 2வது தடவையா என்னை ஏமாத்துது. சமந்தாவுக்கு நான் தான் சரியான ஜோடியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த புள்ள ஏதோ ஒரு தெலுங்குக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன அப்பவே ஏமாத்துச்சு. நீ நினைச்ச கல்யாணத்துல வந்த ஜானு கூட்டத்துல ஒரு நின்றுட்டு இருந்தேன். சரி, கல்யாண விஷயத்துலதான் என்ன ஏமாத்திருச்சுன்னு பார்த்தா இப்போ அந்த சமந்தா ஒரு சங்கியான். ஏன் சமந்தா, உனக்கு என்னதான் என் மேல கோவம்? என்ன ஏன் தான் இப்படி திரும்ப திரும்ப ஏமாத்திட்டு இருக்க? I've always been a great supporter of Modi ji and I'm very very happy at the things that he I'm a Modi supporter. Okay, endu ipdi ipdi thirichu enna yamaathitaale da. Ya Samantha, oan paattu ella vaga vagaya na status vechirukka. Yan dp la kuda oan photo vadana na status da vechen. ஆனா நீ ஒரு சங்கின்னு சொல்றத என்னால தாங்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. உனக்கு போய் எத்தனை நாளா நான் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். இதே சமந்தா கத்தி படத்துல விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு தேம்பி தேம்பி அழுவாங்க. ஆனா விவசாயிகள் நிஜ வாழ்க்கையில எவ்வளோ நாளா போராட்டம் பண்ணாலும் அதை என்னன்னு எட்டி கூட பார்க்க மாட்டாரு பாருங்க ஒருத்தர். அவரை இவங்க ஆதரிப்பாங்களாம். விவசாயிகளோட உழைப்புலாம் கார்பரேட் பக்கம் போயிடக்கூடாதுன்ட்டு விவசாயிகள் வருஷ கணக்கில் போராடுறாங்க. ஆனா அந்த விவசாயிகளை ஒரு எட்டு கூட பார்க்க மாட்டாரு. அவரை தான் இவங்க ஆதரிப்பாங்களாம். இதா கவு அம்சா. இதே சமந்தா ஃபேமிலி மேன் ஒரு வெப்சீரிஸ்ல இலங்கை தமிழராகவும் இலங்கை தமிழரோட வழியை சொல்ற மாதிரி நடிப்பாங்களாம். ஆனா அதே இலங்கை தமிழரோட உரிமையை பறிச்சு சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த கும்பலை ஆதரிப்பாங்களாம். யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, யாருக்கு என்ன ஆனா என்ன? நாங்க முகேஷ் சர்மா பட்டேலு நாங்களாம் எப்போவுமே தாமரை பக்கம் தான் அப்படி நிரூபிச்சிட்டிங்கல்ல. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இதே சமந்தா ஒரு தூத் பேச்சு விளம்பரத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டாங்க? பற்கல பிரச்சனையா? ஆமா. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஊர்ல யார் யார்கிட்டயோ போய் உப்பு போட்டிக்கலா உப்பு போட்டிக்கலான்னு கேட்டிய சமந்தா. ஆனா நீ கடைசியில் அந்த உப்பு போட்டுக்க மறந்துட்ட பாரு. நீ மட்டும் உப்பு போட்டிருந்தா நீ சங்கியாவோ மாறி இருக்க மாட்ட. உன்னை நினைச்சு இப்ப நானும் அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். ஆனா சமந்து கடைசியா ஒன்னே ஒண்ணு, எப்போ நீ ஒரு சங்கின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சோ உன்னை நான் கை கழுவிட்டேன். இனிமே நீ எனக்கு வேணாம். நீ எவ்வளவு கஞ்சினாலும் சரி, உன்னை நான் மறந்துட்டேன். இனிமே டவுட்டே வேணாம். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நான் மட்டும் இல்ல, எவனுமே உன்னை லவ் பண்ண முடியாது. உன்னை லவ் பண்ண முதல்லும் கடைசி அப்படியும் நான் தான். இப்படி ஒருத்தனை வாழ்க்கையில இழந்துட்டோமேங்கிறத உணர்றதுக்கே உனக்கு 2 ஜென்மாவட்டி. விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல பெரிய பெரிய சிலையெல்லாம் கடல்ல கரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனாங்க. பொதுவாகவே கடல்ல கரைக்கக்கூடிய சிலை வந்து இந்த குவாலிட்டியில தான் இருக்கணும், அப்பதான் அது சீக்கிரமா கரையும், தண்ணியை மாசுபடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. இதுக்கு எப்படி ஒரு விதி இருக்கோ அந்த மாதிரி கடல்ல கரைக்கக்கூடிய சிலைய இந்த இடத்துல தான் கரைக்கணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. விநாயகரை வணங்கக்கூடிய இந்துக்கள் அவங்களோட வணக்கத்தை முடிச்சுட்டு சட்டத்துக்கு உட்பட்டு அதை கடல்லையோ குளத்திலையோ அமைதியா கரைப்பாங்க. ஆனா விநாயகரோட பேரை சொல்லி கலவரம் பண்ண நினைக்கக்கூடிய சங்கிகள் தான் அதை வச்சு கலவரம் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட வழக்கம். இதுல சென்னையில இருந்து கரைக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் பட்டினம்பாக்கம் பீச்சில் தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை ஒன்று சொல்லப்பட்டுச்சு. ஆனா தமிழக பாஜகவை சேர்ந்த இந்த அமர் பிரசாத் ரெட்டி முருகானந்தம் இவங்கெல்லாம் நாங்க ட்ரிபிள் கனி பள்ளியாதல் வழியா தான் போவோம்னு சொல்லி ஒரு அடம்புடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு வழிபாடு எவ்வளவு திருவிழாக்கள் நடக்குது, அது எல்லாமே எப்பவுமே அமைதியா தான் நடக்குது. மதுரை கள்ளழகர் திருவிழால பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஆனா அமைதியா நடந்து அமைதியா முடிஞ்சிடும். சபரிமலை யாத்திரை பழனி பாத யாத்திரை இதெல்லாம் வந்து எப்பவுமே அமைதியா தான் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்துக்கள் செய்யற வழிபாடு. ஆனா இந்த சங்கிகள் மட்டும் விநாயகர் ஊர்வலம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அதுவும் மசூதி வழியா தான் போவாட்டு அடம் பிடிச்சி
மசூதி வழியாகவும் போயிட்டு சும்மா போகாம அஞ்சு பைசா முறுக்கு பள்ளிவாசலை நொறுக்கு துளுக்கனை வெட்டு துளுக்கட்சியை கட்டுன்னு கோஷம் போட்டு அது மூலமாக ஒரு கலவரத்தை உண்டாக்கி கட்சியை வளர்க்க பார்க்குறாங்க. அதனால தான் அந்த மதவரி கும்பலை தமிழக காவல்துறை பாரபட்சமே பார்க்காம உடனே கைது பண்ணி தமிழகத்தோட மத ஒற்றுமையை காப்பாத்திருக்காங்க. அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் இவரு தன்னோட ஒவ்வொரு பேட்டிலயுமே தாமரை சும்மா வெளு வெளுன்னு விளக்குறாரு. இதுல ஹைலைட் என்னன்னா இவர் அடிக்கிற அடி மட்டும் இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகுது. எத்தனை தலைமுறை ஆனாலும் ரங்கராஜ் பாண்டே பீகாரி, பீகாரி தான். ரங்கராஜ் பாண்டேயோட குழந்தையும் பேரனும் பீகாரி தான். எச் ராஜா பீகாரி, பீகாரி தான். எந்த அளவுக்கு இந்திரா நூயும் சுந்தர் பிச்சையும் தமிழர்களோ அதே அளவுக்கு எச் ராஜாவும் ரங்கராஜ் பாண்டியும் இனத்தில் பீகாரி தான். இப்படி பிடிஆர் அந்த தங்கிகளை போட்டு வெளு வெளு வெளுக்கிறாரு. அதுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எச் ராஜா என்ன பண்ணாரு, பிடிஆரோட மனைவியை பத்தி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுறாரு. ஆமா, எச் ராஜா எனக்கு தான் நாகரிகமா பேசிருக்காரு. இன்னைக்கு நாகரிகம் இல்லாம பேசுறதுக்கு உங்க அப்பா உனக்கு ராஜான்னு பேர் வச்சா நீ போய் பிச்சைக்காரன் பின்னாடி சுத்தி இந்த டீடைல் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்ற. அந்த வகையில இப்போ பிடிஆருக்கு எதிராக பல சங்கிகள் பல வேலைகளை பாக்குறாங்க. அந்த வேலையில ஒண்ணு பிடிஆர் கூட வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளக்காரனை கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வொர்க் வித் திஸ் பிடிஆர் ராஜன் இன் ஸ்டாண்டர்ட் ஷேட்டட். ஹி வாஸ் ஹெட்டிங் எஃப்எம் சேல்ஸ் ஃபார் சவுத் ஆசியா. ஹிஸ் நாலேஜ் ஆன் ஃபைனான்சியல் மார்க்கெட் வாஸ் பிலோ அவரேஜ். So he was asked to leave the bank due to his poor performance. இந்த வெள்ளக்கார வீடியோ வந்த அந்த ட்விட்டர் பேஜ் சமீபத்துல செப்டம்பர் மாசம் தான் ஓபனே பண்ணிருக்காங்க. பேஜில போறவங்க ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்குனே புதுசா ஒரு ஐடியா ஓபன் பண்ணிருக்காங்க. ஏய் பேஜில போமா, இளே இளே நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காம்ஸ்டனுக்கு. சரி, பிடிஆர் கூட வேலை செஞ்சேன், அவர் சரியில்லை, சரியா வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றானே இந்த வெள்ளக்காரன். அந்த வெள்ளக்கார மூஞ்சில ஒரு பிச்சைக்கார கலவு ஒண்ணு தாண்டவ மாடுது. அதென்ன மூடி வச்ச பிரியாணிய மூணு நாள் கழிச்சு ஓபன் பண்ண மாதிரி ஒரு வாரம் அடிக்குது. எனக்கு ஒரு டாலர் பிச்சை போடுங்க, இல்லன்னா ட்ரம்ப் ஓட்டு போட்டு மிரட்டி பிச்சை எடுத்தான் பாருங்க. ஒரு பைத்தியக்கார பிச்சைக்கார அவளை கூட்டு வந்துதான் ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை பார்த்திருக்காங்க நம்ம வெளிநாட்டு சங்கிகள். I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. Excuse me, ladies and gentlemen. நம்ம ஊர்ல பாஜக கூட்டத்துக்கு ஆள் கிடைக்கலனா பிச்சைக்காரனை கூட்டு வந்து அந்த கூட்டத்தை ரொப்புறீங்க. இப்ப என்னடானா வெளிநாட்டுல பிச்சைக்காரனே கூட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க. அடேய், பிச்சைக்காரனுக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்க கிட்ட. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே ரொம்ப பிரமாதம். ஓகே, இன்னைக்கு மசால் வடை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வடையோட வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இவருக்கு வந்து எப்பவுமே இதே வேலைதான். நான் வந்து ஒரு முரட்டு சிங்கிளு, நான் ஒரு பயங்கரமான ஒரு சிங்கிளு, சமந்தா என்ன காதலிக்குது, நயன்தாரா என்ன காதலிக்குதுன்னு சொல்லி ஊரெல்லாம் ஒரு பேய் கதை ஒன்று காட்டிட்டு இருப்பாப்புல. இவரோட அந்த பேய் கதைகளுக்கும் இவரோட அந்த ஆட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சாச்சு. வரக்கூடிய புதன்கிழமை இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம மன்சூருக்கு நிக்கா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மன்சூர் ஆயிஷா அவங்களுக்கு நிக்கா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த திருமணம் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பண்ணுறதால பல முக்கியமான நபர்களை பல பேருக்கு நம்ம இன்வைட் பண்ண முடியல, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் இத்தனை நாளாக நமக்கு எப்படி ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி வர 7ஆம் தேதி நடக்கக்கூடிய மன்சூர் ஆயிஷா அவங்களோட இந்த திருமணத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய துவாக்களையும் மறக்காமல் செய்யுமாறு மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கிறோம். உடுப்பா உடுப்பா, சிம்பிளாக செய்கிறோம், நிறைய பேரை கூப்பிட முடியாதான் வருத்தப்படுறேன். ஆனா முத கல்யாணம் தானே, சிம்பிளா செஞ்சுட்டு போவோம், அடுத்தடுத்து கிராண்டா பண்ணிப்போம். என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா? கேட்டே பராக்